வணக்கம். நாள்தோறும் யூடியூபில் கண்டு மகிழ்வதை, ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள். பிளாகில் வணக்கம். உலக சினிமா கதாநாயகர்கள் என்று பார்க்கிறபோது மறக்க முடியாத ஒரு பெயரை கொண்டவர் யாரென்றால், அமெரிக்க நடிகராக புகழ்பெற்று விளங்கிய, ஆஸ்கர் விருதுகளை பலமுறை வென்ற மார்லன் பிராண்டோ என்கின்ற அற்புதமான நடிகர் தான். நம்முடைய சிவாலய சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி சொல்லும்போது கூட இவரை அமெரிக்க நாட்டு மார்லன் பிராண்டோ என்று சொல்வார்கள், அல்லது மார்லன் பிராண்டோவை தமிழ்நாட்டு சிவாஜி என்று கூட சொல்லலாம். அப்படியான ஒரு நடிப்புலகில் சாதனை புரிந்தவர் மார்லன் பிராண்டோ. 1924 அமெரிக்காவிலே பிறந்த இவர், இவருடைய மூதாதையர்களை பற்றி பார்க்குறப்ப அவர்களெல்லாம் ஜெர்மனி போன்ற இடங்களிலிருந்து வந்ததாக அவருடைய வரலாறு கூறுகிறது. இவருடைய முப்பாட்டனார் ஜெர்மனியிலிருந்து வந்து நியூயார்க் நகரத்தில் குடியேறுறாரு. இவருடைய தாயார் டோரத்தி என்கின்ற அவர்கள் வந்து அவர்கள் நடிகையாக இருந்திருக்கிறாங்க. அதே போல் இவருடைய சகோதரிகளும் திரையுலகில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க தான் முதல்ல திரையுலகுக்கு போகிறாங்க, பிறகு இவர் வர்றார். இவர் வர்றாருன்னு சொன்னால், இவருடைய இயல்பாகவே இவருடைய தன்மை என்ன அப்படின்னா, போலச் செய்தல் என்கிற அந்த ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்திருக்கார் இவர். எப்படி கலாபவன் மணி அப்படின்னு ஒரு நடிகரை நம்ம வந்து மலையாளத்தில் சொல்கிறப்ப, அவர் வந்து மக்கள்கிட்டருந்து வந்த நடிகர் என்பது மட்டும் இல்லாமல், அவர் பேசுகிறப்ப போகிறப்ப வர்றப்ப எல்லாம் தன்னோடு இருக்கவங்கள அப்படியே ஒப்பிட்டு சொல்லுவார். ஒன்று அதுபோக, மிருகங்கள் போலவே அவரால் பண்ணி காட்ட முடியும். நீங்கள் அவர் நடித்த படங்களில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மிருகங்கள் போலையும் செஞ்சு காட்டுவார். இந்த ஒரு ஆற்றல் இவருக்கு இருந்திருக்கு. அதாவது இவருடைய பண்ணையில் மாடுகள் ஆடுகள் இதெல்லாம் என்னென்ன செய்தோ அதுபோல் குரல் எழுப்பி செஞ்சு காட்டக்கூடிய ஒரு தன்மை உள்ளவராக மார்லன் பிராண்டோ. இவருக்கான பெரிய பட வாய்ப்புகள் என்று சொன்னால், இவர் நடிச்சிட்டே இருந்தார். இவர் வாழ்க்கையை புரட்டி போட்ட படம் மட்டுமில்லை, உலகத்தையே மிரட்டினிய படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட் ஃபாதர் என்கின்ற படம். அவங்க அந்த படம் தான் தமிழில் நம்ம நாயகன் ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படம். அதாவது திரைக்கு பின்னால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்கள், நிழல் உலக தாதாவாக இவர் நடித்தார். டான் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இதுக்கெல்லாம் முன்னோடியான படம் இந்த காட் ஃபாதர் தான். இன்றைக்கி கூட அந்த காட் ஃபாதர் படத்தை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அவ்வளோ வியப்பாக இருக்கும். இந்த படத்துக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்கிறப்ப, இவரை சொன்ன உடனே இவர் அதுக்கு பொருந்துவாரா அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் டெஸ்ட் வைக்கணும்ட்டாங்களாம். அதுவே பலர் வந்து அவமானமாக கருதுவாங்க. மேக்கப் டெஸ்ட்னால் இப்போ நீங்கள் என்னென்னா, ஒரு புதுமுகத்துக்கு மேக்கப் டெஸ்ட் வைக்கலாம், இந்த கேரக்டரில் இவர் பொருந்துவாரான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மார்லன் பிராண்டாவுக்கு மேக்கப் டெஸ்ட் வைக்கிற அளவுக்கு யார் இருக்கா அப்படின்னு கூட நினைப்போம். ஆனால் அவர் கொஞ்சம் கூட தயங்கலையா. அவர் என்ன பண்ணாரா, அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுபோல் ஹேர் கட் பண்ணிக்கிட்டு, வாய்க்குள்ளே ரெண்டு ரப்பர் இது பண்ணிக்கிட்டு, அந்த ஒரு வித்தியாசமான கோட்டும் ஷூட்டோடையும் போய் அப்படி நின்ன உடனே அந்த டைரக்டரும் அந்த தயாரிப்பாளரும் எழுந்திரிச்சு கைதிட்டாங்களாம், நாங்கள் யார் எதிர்பார்த்தோமோ அந்த பாத்திரத்தோடு வந்திருக்கிறீங்க, நீங்கள் பாத்திரமாகவே வந்திருக்கீங்க, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டினாங்களாம். அப்படி நடித்த படம் தான் காட் ஃபாதர். அந்த படத்துக்கு தான் ஆஸ்கர் விருது கிடச்சது. அதே போல் காட் ஃபாதர் படத்திற்கு கோல்டன் குளோப் என்கின்ற அந்த புகழ்பெற்ற விருதை பெற்றதோடு பல அகாடமி விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆன் த வாட்டர் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு படத்துக்கும் இவருக்கு விருது கிடச்சது. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, ரெண்டாவது முறை கிடச்ச அந்த ஆஸ்கர் விருதை வாங்க மறுத்துட்டார். அதுக்கு இவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய பூர்வக்குடிகளாகிய செவ்விந்தியர்களை அமெரிக்கர்கள் நடத்திய முறை மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது, எனவே நான் இந்த பரிசை மறுத்தளிக்கிறேன் அப்படின்னாராம். பல்வேறு விருதுகளை இவர் பெற்றிருந்தாலும் கூட இவருடைய இந்த தன்மான உணர்வு ஒரு குறிப்பிடத்தக்கது. அதே போல் மற்றொரு படம் இவருடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க படம் என்ன அப்படின்னா, எண்ணெய் வணிகம் பற்றிய ஒரு செய்தி. அந்த அது வந்து உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு கதையை எடுத்துகிட்டு அதில் நடிச்சிருக்கிறார். இவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வீட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனை என்பதை தாண்டி
உலக பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய முறையில் இவர் வந்து அதை செஞ்சு காட்டிருப்பார். அப்படியாக இருந்தார், மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். இவர் மறைந்தபோது இவர் வாழ்ந்த அந்த பண்ணை வீட்டினுடைய மதிப்பு 21 பில்லியன் டாலர் அப்படிங்கிறாங்க. அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 9 பில்லியன் டாலர் மாதந்தோறும் வருமானம் வருது. அப்படின்னா இறந்தும் கூட சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெருமை இவருக்கு உண்டுங்கன்னு சொல்லிட்டு போஃபர்ஸ்ங்கிற பத்திரிகையை இவரை பற்றி குறிப்பிடுது. நடிப்புலகில் இவருடைய சாதனை அத்தகையது. இவருடைய வரலாற்றில் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, வசனங்களை ஒரு பெருசாக மனப்பாடம் பண்ண மாட்டாராம். இப்போ நம்ம அந்த ப்ராமிட்டிங் அப்படின்னு சொல்ல பாருங்கள், அது மாதிரி வசனத்தை யாராவது சொல்ல சொல்லி அதை உள்வாங்கிட்டு அதை கொண்டு வந்து நடிப்பாராம். அதனால தான் சிவாஜி கணேசன் அவர்களுடைய படத்தை போட்டு காமிச்சபோது தானே அந்த வசனங்களை நினைவில் வச்சு பேசுகிறாருன்னு சொன்ன விஷயத்தை சொன்னோடனே கேட்டவர் ஆச்சரியப்பட்டு போனாராம். இப்படியெல்லாம் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அவருடைய ஸ்டைல் வேறு, இவர்களுடைய ஸ்டைல் வேறு. சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிற நாடகத்தில், ராஜாராணி படத்தில், 90 வினாடிகள் ஏறத்தால 1.5 நிமிஷம் ஒரு லாங் ஷாட்டில் கலைஞர் அவர்கள் எழுதிய வசனத்தை சிவாஜி கணேசன் அவர்கள் பேசியிருப்பாருன்னு சொன்னால் அது ஒரே டேக்கில் எடுக்கப்பட்டதுன்னு நம்ம இப்போ நீங்கள் சொல்கிறோம். அப்போ அப்படியான தன்மை உள்ளவர்களாக நம்முடைய இந்திய தமிழக நடிகர்கள் இருக்காங்க அப்படின்னா, இன்ன அந்த மேல்நாட்டு நடிகர்களை பார்த்து வியக்கும் வண்ணம் நடித்த ஆற்றல் நம்முடைய நடிகர்களுக்கு உண்டு. இப்படியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பெரும் செல்வத்தை சேர்த்ததோடு நடிப்புலகில் இவருக்கான இடத்தை யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு வைத்திருந்தார். ஒரு புகழ்பெற்ற நடிகர் கூட சொன்னாராம், மார்லன் பிராண்டோ இருக்கிற வரையில் மற்ற யாரும் அந்த இடத்துக்கு அருகில் வர முடியாது அப்படின்னு சொன்னாராம். மார்லன் பிராண்டோவுக்கு முன்னே பின்னே அப்படி தான் சொல்ல முடியுமா? அது மட்டுமல்ல, அமெரிக்க உலகினுடைய புகழ்பெற்ற நடிகர்கள் இந்த பட்டியல் போட்டால் சார்லி சாப்ளின், மர்லின் மன்றோ, மார்லன் பிராண்டோ என்று தான் பட்டியலிட வேண்டும் என்று சொல்வார்கள். அத்தகைய பெருமைகளை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான உலகத்தை நிர்ணயித்த ஒரு நடிகர் யார் என்று கேட்டால் மார்லன் பிராண்டோ. அவருடைய படங்களை இப்போவும் நம்ம கூட பார்க்க முடியும். பார்த்தால் நடிப்பில் அவருடைய ஆற்றல் நமக்கு தெரியும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.